நம்பிக்கை நிறைந்த எதிர்காலம் உங்களுக்கு உண்டுங்க. நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, இந்த செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்றால் ஒரு நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்திற்குள்ளே நீங்கள் செல்வது நிச்சயம். இந்த ஹேவ் மென்டாலிட்டிக்கு தான் நான் என்னன்னு சொன்னேன்னா கிராட்டிடியூட் அப்படின்னு சொன்னேன், நன்றி மனப்பான்மை சொன்னப்போ. ஏன்னா வாழ்க்கையே ஒரு பண்டிகை தான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் செலிப்ரேஷனா இருக்கணும், கொண்டாட்டமா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமா இருக்கிறது. ஏன்னா இந்த வாழ்க்கையை ஒரு செலிப்ரேஷனா மாத்துறதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு என்ன பண்ணிடுற இறங்கி வந்தா இருப்பாருங்க. சந்தோஷத்திற்கான சூழலே இல்லாத போது கூட உங்களை சந்தோஷத்துல வாழ வைக்கிற ஒரு ஜீவன் தான் கிறிஸ்து தருகிற ஜீவனாக இருக்கிறது. இயேசுடைய வாழ்க்கை பாணி எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அவர் எப்பவுமே மனமகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாருன்னா வேதவசனம் சொல்லுது. ஏமா, யாராவது என்ன சந்தோஷப்படுத்துன்னு நினைச்சீங்கன்னா நீங்க குழந்தைங்களா தான் இருக்கீங்க. ஆனந்தத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் வளர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு இந்த பிரமாணத்தை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதோ அவ்வளவு இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். புதிய பார்வை இருந்தால் புதிய பாதை இருக்கும். இந்த நாள் முழுவதும் நடைபெறுகிற இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். எல்லா இடத்துலையுமே பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம கொண்டாடலாமா, இது நமக்கு உண்டா, இப்படிலாம் நிறைய கேள்விகள்லாம் மக்களுக்கு இருக்குது. சிலர் கிறிஸ்மஸை கொண்டாடலாமான்லாம் யோசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. என்னை கேட்டால் கொண்டாடுறத ஆண்டவர் விரும்புகிறார். அவரை நாம் கொண்டாடலாம். வழக்கமாக படைப்புகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிற நாளாக இதை கொண்டாடுறாங்க. நாம் படைத்தவருக்கு நன்றி செலுத்துகிற நாளாக கொண்டாடலாம். சூரியன் இன்னும் எத்தனையோ இயற்கைகள் தான் தங்கள் வாழ்வை வழி நடத்துகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் நாம் வந்து சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் படைத்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸோ அப்படி செஞ்சோம்னா அது குட் பொங்கல், நல்ல பொங்கலாக அது இருக்கும் பாருங்கள். பொதுவாக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மனிதர்கள் ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் உருவாக்கினாங்க. ஆனால் அது யாருக்கு செலுத்தணும் எப்படிங்கிறதுல வேணால் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். பொங்கல் வந்து அப்படி நன்றி சொல்கிற ஒரு நாளாக செலவு பண்ணுறாங்கன்னா இட்ஸ் தேங்க்ஸ்ஃபுல் டேவாக இருந்துச்சுன்னா இட்ஸ் குட் திங்ஸ். அது ரொம்ப நல்ல விஷயம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த நாளில் வந்து பொங்க பானைலாம் வச்சு அது வந்து அப்படியே பொங்கி வர்ற இதெல்லாம் ஜனங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இப்படி முக்கியமாக கேட்டுக்கிடுவாங்க இல்லையா, உங்கள் வீட்டில் பால் பொங்குச்சா அப்படிலாம் கேட்பாங்க. பால் பொங்குச்சா, வயிறு வீங்குச்சா அப்படிலாம் வந்து இன்றைக்கி கேட்பாங்க. ஸோ என்னென்னா இந்த கிறிஸ்தவத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம்லாம் இது வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு நினச்சிட்றாங்க. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் மதத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். தேவன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல பண்டிகைகளை அவர் தருகிறார். கூடார பண்டிகை, அப்ப பண்டிகை, ஸ்தோத்திர பண்டிகை, அந்த பண்டிகைன்ட்டு நிறைய பண்டிகைகள். இந்த பண்டிகைகள் எல்லாம் கடவுளியாக வச்சாருன்னா வாழ்க்கையை வந்து ஒரு கொண்டாட்டத்தோடு ஜனங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை வச்சுட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன். தேவனோடு இருந்தால் அது கொண்டாட்டம், தேவன் இல்லாமல் இருந்தால் தான் அது திண்டாட்டம். தேவனோடு இருக்கிற நமக்கு ஸோ வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் லைஃப் இஸ் அ ஃபெஸ்டிவல். எல்லாம் சொல்லுங்கள், லைஃப் இஸ் அ ஃபெஸ்டிவல். வாழ்க்கையே பண்டிகை தான், தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் வந்து எனக்கோ ஒரு நாள் பண்டிகை அப்படிங்கிறதுலாம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி கொடுத்தார், இது ஒரு பண்டிகை, அது ஒரு பண்டிகைன்ட்டு. ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் எப்படி மாற்றிருக்கிறாருண்ணா இன்றைக்கி வாழ்க்கையை. நான் உங்களுக்கு ஜீவன் தர வந்தேன் என்று சொன்னாரே அப்படின்னா என்ன, அவருக்குள்ளே இருக்கிற அந்த கொண்டாட்டத்தை, அவருக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சியை, அவருக்குள்ளே இருக்கிற அந்த வாழ்வை ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன பண்ண வந்தார், தர வந்தார். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது ஒரு நொடி பொழுது கூட அவர் துக்கமுகமாக வாழ்ந்ததில்லை, சோகமான விதத்திலே தன் வாழ்க்கையை அவர் கழித்ததில்லை. உங்களுக்கு தெரியுமா என்னங்க, இயேசு சோகமாகவே இருந்ததில்லை துக்கமாகவே இருந்ததில்லைன்னு சொல்கிறீங்களா, எப்படி நாங்கள் நம்புவோம் அப்படின்னா, அதாவது சோகம் கவலை அப்படின்னு சொல்லும்போது அவர் வாழ்க்கையை வந்து ஒரு சோகமான கண்ணோட்டத்தோடய அவர் அணுகலை.
வாழ்க்கையை மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஒரு கண்ணோட்டத்திலே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அணுகினார் அப்படிங்கிறது தான் வேதத்தில் இருக்கிற ஒரு சத்தியமாக இருக்குது. இயேசு இந்த பூமியில் இருந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு வசனம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 8 நீதிமொழிகள் 8:30 பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 8:30, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய். சி ஏசு இந்த இந்த இது இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன சொல்ல வருதுங்கிறது உங்களுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் இதை வாசிச்சா கொஞ்சம் புரியும். பாருங்க என்ன சொல்ற, என்ன இந்த அதிகாரம் ஆரம்பிக்குது பாருங்க. எல்லாத்தையும் உருவாக்குனது எது தெரியுமா, எல்லாத்தையும் எது சிருஷ்டிச்சதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னே பேசிட்டே இருக்குது. இந்த அதிகாரம் ஞானத்தை பத்தி பேசிட்டே இருக்குது. அப்படியே பேசிட்டே வந்து எங்க வந்து முடிவடையுது அப்படின்னு பார்த்தா, அது இயேசுவில் வந்து என்ன பண்ணுது, முடிவடையுது. ஏன்னா அவர் தான் விஸ்டம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, உலக தோற்றங்களுக்கு முன்பாக இந்த நித்தியத்தில் பிதா எப்படி இருந்தார், குமாரன் எப்படி இருந்தார், பரிசுத்தாவியானவர் எப்படி இருந்தாருங்கிறத இந்த பகுதி என்ன பண்ணுது, பேசுது. இயேசு வந்து இந்த உலகத்தில் பிறந்த போது அவர் ஏதோ தேவகுமாரனா அவர் மாறிடலை, நித்தியத்திலே அவர் யாராக தான் இருக்கிறாரு, தேவ குமாரனாக தான் இருக்கிறார். தேவகுமாரனாக நித்தியத்தில் இருந்தவர் இந்த பூமியில் மனுஷகுமாரனாக வந்து என்ன பண்ணுறாரு, பிறக்கிறார். ஆனால் அப்படி நித்தியத்திலே இந்த பிதாவாகிய தேவனோடு இந்த கிறிஸ்துக்கும் அவருக்கும் இருந்த உறவு எப்படிப்பட்டதுங்கிறத இந்த பகுதி சொல்லுது பாருங்க. அதை தான் இந்த பகுதி சொல்லுது. 30 நீதிமொழிகள் 8:30, நான் அவர் அருகே. இயேசு வந்து பிதாவுக்கு யாரா, மதம் வந்து இது என்ன செல்லும், இது மதமே கிடையாது, இது உறவு. ஹல்லேலூயா. இயேசு எப்படி இருந்தேன்னு சொல்றாரு, நான் அவர் அருகே நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில். சோ பிதாவினுடைய பிரசன்னத்தில் இயேசு எப்போது எப்படிதான் இருந்தாராம், அவர் வந்து அப்படியே ஜாய்ஃபுல்லா இருக்கிறார். ஒரே பிதாவினுடைய கொஞ்சல், பிதாவினுடைய பாராட்டு, பிதாவினுடைய அங்கீகரிப்பு, இது இயேசுக்கு கிடைச்சிட்டே இருக்குது. ஸோ இயேசு நித்தியத்திலே பிதாவின் சமூகத்திலே எப்பொழுதும் அவர் எப்படி தான் இருக்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார். சிலர் என்ன நினச்சிட்றாங்கன்னா, அதனால தாங்க நாங்களும் அங்கே போயிடலாம்னு நினைக்கிறோம். அங்கே போயிட்டா என்ன வருது, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே என்ன கிடையாது, கவலை இல்லை அப்படின்னு போட்டிருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த வசனம் படிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவர் பிதாவின் சமூகத்தில் களி கூர்ந்தேன் அப்படிங்கிறதோடு மட்டும் முடியலை. 31 பாருங்க, அவருடைய பூ உலகத்தில் மனுமக்களுடனே. இயேசு பிதாவின் சமூகத்தில் மட்டும் மகிழ்ச்சியா இல்லை, இந்த பூமியில் மனுஷனா வந்த போதும் அவர் எப்படிதான் இருந்தாரு, ஹீஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன், ஹீஸ் த ஜாய்ஃபுல் பர்சன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை போல மகிழ்ச்சிகரமான ஒரு நபர் இருந்ததே இல்லை. ஆமென். இது உங்களுக்கு தெரியணும், இயேசு வந்து துக்ககரமான ஒரு ஆள் கிடையாது, சோகமான ஒரு ஆசாமி கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வசனம் சொல்லி கொடுக்கும்போது நிறைய நேரத்தில் என்ன சொல்லி கொடுத்துட்றாங்கன்னா, இயேசு கண்ணீர் விட்டார் அப்படிங்கிற வசனத்தை என்ன பண்ணிடுறாங்க, சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் இயேசு வந்து மகிழ்ச்சியாக இருந்தாருங்கிறத பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது, ஒரு சோகமானது, அதில் என்னங்க சந்தோஷம். அதனால் யாராவது சிரித்தாங்கன்னா, என்ன சிரிப்பு இது, சபையில் என்ன சிரிப்பு அப்படின்ட்டாங்க. அதனால் அவன் பார்த்தான், வெளியிலலாம் நண்பர்களோடு என்ன பண்ண முடியுது, சிரிக்க முடியுது, இன்னும் மூவி தேட்டர் அங்கெல்லாம் போனால் என்ன பண்ண முடியுது, சந்தோஷமாக இருக்க முடியுது. சபைன்னா வந்து சிரிப்பே இருக்கக்கூடாது, ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய இடம், மையான அமைதியாக என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய ஜப வீட்டிற்கு நான் அவர்களை கொண்டு வந்து அவர்களை, சபை என்னன்னு சொல்றாரு, ஜப வீடுங்கிறாரு, அங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுவேன், எல்லாரையும் நல்லா அளவுப்பேன் அப்படியா போட்டுருது, அவர்களை அங்க கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன். வெளியில துக்கமா இருக்கிற ஒரு ஆள் கூட கடவுளுடைய சமூகத்துல வந்தா, தேவனுடைய பிரசன்னத்துல அவன் வந்தா, அவன் எப்படி இருக்க முடியும், மகிழ்ச்சியா இருக்க முடியும் பாருங்க. என்னுடைய ஜப வீட்டுக்கு கொண்டு வந்து நான் அவர்களை என்ன பண்ணுவேன், மகிழ பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, மகிழ பண்ணுவேன்.
அதாவது சுகமா இருக்கிற ஒரு ஆள் கூட ஆண்டோட பிரசன்னத்துக்குள்ள வந்தா என்ன ஆயிடுறாரு, சந்தோஷமாயிடுறாரு. அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. அது வந்து துக்கத்தை வந்து வலியுறுத்தல, சந்தோஷத்தை தான் என்ன பண்ணுது, வலியுறுத்துது. ஸோ இயேசு ஒரு துக்கமான ஆள் கிடையாது, அவர் எப்படிப்பட்ட ஆள், சந்தோஷமான ஒரு ஆள். எங்களுக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆகலை பிரதர் அப்படின்னீங்கன்னா இன்னும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இயேசு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஆளுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். எபிரேயர் 1:9, எபிரேயர் 1:9 பாருங்க. இயேசு மேலே இருந்த அந்த அனாயிண்டிங், அவர் மேலே இருந்த அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 1:9 பாருங்க. நீர் நீதியை அக்கிரமத்தை ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை. இயேசு மேல இருந்த அபிஷேகத்துக்கு பேர் என்னது, எல்லாம் சொல்லுங்க, ஆனந்த தைலம், துக்கம் இல்ல என்னது. அதனாலதான் அவர் துக்க வீட்டுக்குள்ள போனாலும் அங்க எல்லாரும் என்ன ஆயிடுறாங்க, மகிழ்ச்சியா மாறிடுறாங்க. அவர் சில நேரம் அழுது இருக்கிறாரு. ஏன் அழுது இருக்கிறாருன்னா, இவன் அழுதாங்கிறதுனாலதான் அழுதுட்டாரு. மரியால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அழுறாங்க. இவங்க சோகம், இவங்க ரொம்ப சோகமாக இருக்கிறதுனால அழுதார். ஆனால் அழுதுட்டு அங்கேயே உட்காந்துரல, அங்கே ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய துக்கங்களை எல்லாத்தையும் அவர் மாற்றி போட்டார். அல்லேலூயா. ஸோ ஆனால் இயேசுடைய வாழ்க்கை பாணி எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அவர் எப்போவுமே மனமகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாருன்னு தான் வேதவசனம் சொல்லுது. ஏமேன். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் இருந்தம்பா, நான் வாழ்ந்தம்பாருங்க ஒரு வாழ்க்கை, எனக்கு இருந்தது பற்றியா ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், அதை உனக்கு நான் தந்துட்டு போகிறேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் பாருங்க, ஜான் காஸ்பல் எடுங்க. ஒரு அடிப்படையை ஒன்று போடுவோம், அதுக்கப்புறம் தான் பில்டிங் கட்ட முடியும். 14:27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு. அது என்ன அவருடைய சமாதானம், வெளியில எப்படி இருந்தாலும் அவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறார் எப்பவுமே. ஜீசஸுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, வெளிச்சூழல் அவருடைய உள்சூழலை பாதிக்கக்கூடியதாக ஒருபோதும் அவர் அனுமதிச்சதே கிடையாது. அதனால தான் காற்று கடலும் கொந்தளிக்கும் போது அவர் எழுந்து நின்று பீஸ் அப்படின்னாரு, அமைதியாயிடுச்சு. ஏன் அவர் பீஸ்னா எல்லாம் அமைதியாயிடுச்சு, ஏன்னா உள்ள அவ்வளோ பீஸ் இருக்கு. நம்ம பீஸ்ன்னு சொன்னால் ஒன்றுமே ஆக மாட்டேக்கு, ஏன்னா உள்ள பீஸ் பீஸாக இருக்கு. நானும் சொன்னேன் பிரதர், ஆனால் ஆகவே மாட்டேங்குதுன்னா அவர் உள்ள எப்படி இருந்தது, அவருக்குள்ள நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். இயேசு ஒரு நல்ல மனுஷர் பாருங்க, அவருக்குள்ள என்ன இருந்ததுன்னா ஃபுல் ஆஃப் பீஸ், ஃபுல் ஆஃப் ஜாய். அதனால் அவர் நிரம்பி இருந்ததுனால வெளியில் வந்து கொஞ்சம் கொந்தளிப்பு வந்தவொடனே அதை ரிலீஸ் பண்ணி விட்டார். வெளியில் ஒரு மோசமான சூழல் இருந்துச்சு, ஆனால் இயேசுக்குள்ள என்ன இருந்துச்சு, நல்ல சூழல் இருந்தது. எப்பவுமே நீங்க மனுஷங்க நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளிச்சூழல் எப்படியோ அப்படியே தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை 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 இல்லை, உங்கள் உள்சூழல் இருந்துதான் உங்கள் வெளிச்சூழல் என்ன பண்ணுகிறது, நிறைய நேரத்தில் உருவாக்கப்படுகிறது. ஆகையால் இயேசு வந்து பாருங்க சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். உலகம் கொடுக்குற பிரகாரமாய், ஏன் உலகம் கொடுக்குற பிரகாரமாய் அல்ல, உலகம் வந்து நல்லா இருந்தால் அதுவும் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ஆயிட்டுனா அதுவும் ஒரு மாதிரியே ஆயிடும், அப்படி கிடையாது. இந்த உலகம் எப்படி, நான் இந்த உலகத்தில் இருந்தபோது நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி வாழ்ந்தேன்னா, சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் நான் வாழ்ந்தேன், அதையே நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் அப்படின்னார். அல்லேலூயா. இயேசு என்ன வச்சுட்டு போயிருக்காரு, சமாதானம். எல்லாம் சொல்லுங்க சமாதானம். அது வெறும் சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன். அப்படின்னா என்னன்னா, மை லைஃப் ஸ்டைல், நான் எப்படி வாழ்ந்தேனோ, நான் எப்படி இருந்தேனோ, அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாழ்வையும் ஒரு ஜீவனையும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சுட்டு போயிருக்கேன். வைத்துட்டு போயிருக்கேன்னா என்ன அர்த்தம், இப்போ உங்கள் பிள்ளைகிட்ட சொல்கிறீங்க, எல்லாத்தையும் செஞ்சு உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்னா என்ன அர்த்தம், எடுத்துக்கோன்னு அர்த்தம். ஹலேலூயா. அப்போ வச்சுட்டு போயிருக்கிறாரு, நிறைய கிறிஸ்தவங்க எடுத்துக்கிட்டதே கிடையாது.
நிறைய வச்சுட்டு போயிருக்கிறாரு. எதை வச்சுட்டு போயிருக்கிறாருனா, அவருடைய சமாதானத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, வைத்து விட்டு போயிருக்கிறார். ஹலேலூயா. அவருடைய ஜீவன், அவருடைய வாழ்வு. அப்ப இயேசு இந்த பூமியில வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, சோககரமானதெல்லாம் இல்லை, துக்கமா இல்லை, அவர் எப்பவும் ஜாய்ஃபுல்லா இருந்தார். ஹலேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் மேல இருந்த தைலமே ஆனந்த தைலம். அதனாலதான் ஜனங்கள்லாம் அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா எல்லாம் சோகமா இருக்காங்க, ஆனா இவர் மட்டும் எப்படி இருக்காரு, ஜாய்ஃபுல்லா இருக்கிறார். அதை பார்க்கும்போது இவங்களை அட்ராக்ட் பண்ணப்படுறாருங்க, உடனே வர்றாங்க. எப்படியாவது இந்த சந்தோஷத்தில் நாமும் என்ன பண்ணணும், பங்கு பெறணும். இந்த சந்தோஷத்தில் நாமும் என்ன பண்ணணும், கலந்து கொள்ளணும். இந்த சந்தோஷத்தில் நாமும் என்ன பண்ணணும், பங்கு வகிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஜனங்களுக்குள்ளே அதனால தான் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை முறையாக இருக்கிறது. ஏமேன். அதனால தான் பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் இதெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், வரவேற்கணும். இட்ஸ் குட் திங்ஸ். ஏன்னா வாழ்க்கையே ஒரு பண்டிகை தான். Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, life is a festival. Celebrate. Hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை என்பது ஒரு பண்டிகை, அனுதினமும் கொண்டாடுங்கள். கமான் சே, வாழ்க்கை என்பது ஒரு பண்டிகை, அனுதினமும் அதை கொண்டாடுங்கள். Hallelujah. பைபிள் அதனால தான் சொல்லுது, This is the day that Lord has made. ஆண்டவர் தான் அந்த நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன பண்ணணும், ரிஜாய் பண்ணுறதுக்காக உருவாக்கி இருக்கிறார். ஹலேலூயா. பாட்டு படிக்கிறோம் இல்லையா, திஸ் இஸ் த டே, திஸ் இஸ் த டே தட் தி லார்ட் ஹஸ் மேட், வி வில் ரிஜாய்ஸ் அண்ட் பீ கிளாட் இன் இட். சங்கீதத்தில் இருக்கிற வசனம், பாட்டு நினைச்சு கூடாது, சங்கீதத்தில் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம், இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து. நாளைக்கு படிச்சீங்கன்னா எப்படி போட்டிருக்கோம், நாளை கழிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்ரிடே இஸ் அ செலிப்ரேஷன். ஹலேலூயா. ஒவ்வொரு நாளும் செலிப்ரேஷனாக இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமாக இருக்கிறது. ஏன்னா அந்த வாழ்க்கையை ஒரு செலிப்ரேஷனாக மாற்றுறதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு என்ன பண்ணுறாரு, இறங்கி வந்தார் பாருங்க. அவர் வந்து ஒரு செயலை செய்து இன்றைக்கு அந்த செலிப்ரேஷன் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கி வைத்து விட்டு போயிருக்கிறாரு. இப்போ அவர் வந்து என்ன செஞ்சாருங்கிறத அறிஞ்சு இந்த வச்சதை நாம் எப்படி எடுத்துக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதே வாழ்க்கையை நாமும் இந்த பூமியில் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஆமென். பிரைஸ் காட். இந்த அடிப்படை ரொம்ப முக்கியம். அதனால தான் பால் பொங்குது, பானை பொங்குது, இது எல்லாத்தையுமே ஜனங்க பார்க்கறதுல ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவை வந்து காணணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை. பைபிளே இருக்குது, என் பாத்திரம் நிரம்பி பானை பொங்குதானே. சங்கீதம் 26ல் 23ல் என்ன போட்டிருக்குது, என் பாத்திரம் ஏன் பொங்க பானை அப்படியே வழியுது, பாத்திரம் நிரம்பி வழியுது. எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆசம், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த விதையை கடவுள் போச்சிருக்கிறாருங்க. யாருக்குமே குறைவில் வந்து வாழணுங்கிற ஐடியாவே கிடையாது. எல்லார் மைண்ட்லேயும் கடவுள் இடம் தான் போட்டிருக்கிறாரு. இந்த ப்ராஸ்பெரிட்டிங்கிற ஐடியாவை தான் போட்டிருக்கிறாரு. இந்த நிறைவு சம்பூர்ணங்கிற ஐடியாவை தான் என்ன பண்ணியிருக்காரு, போட்டிருக்கிறாரு. அதனால தான் பாருங்கள், தேவனுடையும் அவருடைய காரியங்களையும் புரியாட்டனாலும் அட்லீஸ்ட் பானை பொங்குறதையாவது பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கி மக்கள் பண்ணுறாங்க. ஆனால் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, கிறிஸ்தவங்க வந்து பொங்குறதே கிடையாதுன்ட்டாங்க. அது எப்படி பொங்கலாம், அது எப்படி வழியலாம், அதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரியே போயிட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படி சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியிற அளவுக்கு போகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நிரம்பி வழிய வேண்டும். வெறும் நிரம்புதலில் கடவுள் விரும்பலை பாருங்கள். அது என்ன பண்ணணும், நாலு பேராவது வந்து அதை பிடிக்கணும். என்னங்க, நாலு பேராவது வந்து என்ன பண்ணணும், பிடிக்கணும். அதை பிடிச்சி அதன் மூலம் அவங்க என்ன இருக்கணும், ஆபிரகாமுக்கு நிறைஞ்சு வழிஞ்சதை தான் யார் பிடிச்சா, லோத்து பிடிச்சான். லோத்து பிடிச்சா பிடிச்சவனே பெரிய பணக்காரனாக இருக்கான். அப்போனா எவ்வளோ எவ்வளோ வழிஞ்சிருக்கும் யோசித்து பாருங்க. அவனுக்கு சிந்துனதை இவன் எடுத்து அது மூலம் என்ன ஆகிட்டான், பெரிய ஆள் ஆகிட்டான்னா, அப்போ ஆபிரகாமுக்கு எவ்வளோ ஊற்றி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஸோ இது எல்லாமே கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு சரியான பார்வை நமக்கு வரணுங்கிறதுக்காக நான் சொன்ன வார்த்தைகள். அப்போ தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு, பொங்குதல், இதெல்லாம் இதற்கெல்லாம் தேவன் எதிரானவராக இல்லாமல் தேவன் இதையெல்லாம் மனிதனுக்காக சிருஷ்டித்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆமென்.
அதனால தான் சொன்னேன், வாழ்க்கை என்பது ஒரு பண்டிகை, அதை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். ஜீசஸ் இஸ் எ ஜாய்ஃபுல் பர்சன். அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு ஆள், துக்ககரமான ஆள் கிடையாது. யோசித்து பாருங்கள், சின்ன பிள்ளைங்கள்லாம் இயேசுகிட்ட வர்றாங்க, சீசர்கள் தான் தடை பண்ணுறாங்க, ஆனால் அதுகள்லாம் என்ன பண்ணுது, ரொம்ப ஆசையாக இயேசுகிட்ட வர்றாங்க. இயேசு என்ன பண்ணார், அவங்கள கூப்பிட்டு அவங்கள பிளஸ் பண்ணி அவங்கள அணைச்சி அவங்கள முத்தமிட்டு அவங்கள என்ன பண்ணுறாரு, பிளஸ் பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். சின்ன பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், இந்த கிழிஞ்சு துணி போட்டு ஒரு சாமியார் மாதிரி ஓகான்னு ஒருமா இருந்தார்னா இயேசுகிட்ட எந்த பிள்ளையாவது வந்திருக்குமா, ஐயா பூச்சாண்டி அப்படின்னு ஓடி போயிருக்கும். ஆனால் இயேசுகிட்ட பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆசையாக வந்தாங்கன்னு தான் பைபிளில் இருக்குது. ஏன், ஏன்னா அவர் பூச்சாண்டி மாதிரி கிடையாது, அவர் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அவருடைய பேச்சுக்கள், அவர் சில சொன்ன காரியங்கள்லாம் ரொம்ப நகைச்சுவை உணர்வை தரக்கூடியதாக விதத்தில் தான் அவருடைய பேச்சுகள்லாம் இருந்துச்சு. அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இயேசு பேசுகிற நிறைய காரியங்கள் வந்து சும்மா இங்கே எழுத்து வடிவில் போட்டிருக்குது, ஆனால் நீங்கள் கரெக்டான விதத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹியூமரஸான ஒரு காரியத்தை தான் இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். எல்லாம் கை கழுவலாமா வேண்டாமா அப்படின்னு பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் வந்தார், தலைவர் அவர் வந்தார், இங்கே பாரு இப்படி போட்டால் இப்படி போயிடும், இதில் என்ன இவ்வளோ ஆர்கியூமெண்ட்டு அப்படின்ட்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள், அப்படி தானே சொன்னார். நம்ம எழுதும் போது என்ன எழுதிருக்குது, அது வாய் வழியாக சென்று அது வந்து வெளியிலே வருவது, வந்து அது வந்து உள்ளே போகிறது யாரையும் என்ன பண்ணாது, திட்டுப்படுத்தாது, இதுலேருந்து வர்றது தான் திட்டுப்படுத்தும். அவர் இப்படி போனால் இப்படி போயிட்டு போகுது, அதை பற்றி என்ன பெரிய ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறாரு. சி, அவர் வந்து ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம வந்து ஒரு மதங்கிற அடிப்படையில் பார்த்ததுனால கடவுளை வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஆளாக நம்மளால் யோசிக்கவே முடியல. நான் உங்களுக்கு காமிச்சேன், நித்தியத்திலேயே அவர் எப்படி தான் இருந்தார். வாஸ்தமா வாசிக்கலையா, நிதிமொழிகள் என்ன வாஸ்தவம், நித்தியத்தில் அவர் எப்படி இருந்தார், பிதாவின் சமூகத்தில் எப்படி இருந்தார், மகிழ்ச்சியா இருந்தார், பூமியில் அவர் எப்படி இருந்தார், அவர் வந்து பரலோகத்தில் இருக்கும் போது மகிழ்ச்சியா தான் இருந்தார், பூமியில் இருக்கும் போது அப்படிதான் இருந்தார், மகிழ்ச்சியா தான் இருந்தார். ஹலேலூயா. இப்போ அவர் இந்த பூமிக்கு வந்த போது அதே மகிழ்ச்சியை இந்த பூமிக்கு என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டார். ஆகையால் நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியான காரியங்கள் இந்த பூமியிலேயே அவர் ஏற்படுத்தி, இந்த பூமியிலேயே நீங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு பல காரியங்களை இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் இங்க எழுதி போட்டிருக்கிறோம், ஹெவன் ஆன் எர்த் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், பரலோகத்துல மட்டும் மகிழ்ச்சி இல்லை, இயேசுவை நம்புற ஒரு ஆளுக்கு இந்த பூமியிலேயே மகிழ்ச்சி இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ உலகில் மனு மக்களோடு அவர் எப்படி இருந்தாராம், மகிழ்ந்து கொண்டிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இந்த பூமியிலே அவர் அவரை நம்புற ஒரு மனுஷன் அவருடைய சமாதானத்தை பெற்று இந்த பூலோக வாழ்விலே அவர்கள் எப்படி இருக்க முடியும், மகிழ்ச்சிகரமான ஒரு நபராக அவர் இருக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய சமாதானத்தை எனக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். அப்படின்னா என்னத்தனா, அவரை மாதிரி நீங்கள் வாழ முடியும், அவரை போல சமாதானமும் சந்தோஷம் நிறைஞ்சவர்களாக நீங்கள் இருக்க முடியும். பாருங்க, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த சந்தோஷங்கிறது வந்து ஒரு சட்டை மாதிரி, ஆனந்தம் என்பது ஒரு ஆடை மாதிரி, சட்டை ஆடை இதெல்லாம் உங்களுக்கு யாராவது போட்டு விடுறாங்களா இல்லை நீங்களே அதை போட்டுக்கிறீங்களா. இப்போ சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வேற யாராவது போட்டு விடுவாங்க, அவங்க யாரு, குழந்தைங்க. ஆனால் நீங்களே போட்டுக்கிட்டீங்கன்னா யாரு, வளர்ந்தவங்க. யாராவது என்னை சந்தோஷப்படுத்தும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குழந்தைங்களா தான் இருக்கீங்க. ஆனந்தத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் வளர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக ஒன்றாகத்தான் அதை வச்சிருக்கிறார், துதியின் உடை அப்படின்னு தான் சொல்லியிருக்குது இல்லைங்களா, துதியின். அது வந்து வந்து துக்க உடை அல்ல, என்ன உடை, துதியின் உடை. இயேசு வந்து இந்த துக்க வஸ்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு துதியின் உடையை அவர் நமக்கு உடுத்துவிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், செலிப்ரேஷன், கொண்டாட்டம், இதுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கும் ரொம்ப தூரம்னு ரொம்ப நாளாக காமிச்சு விட்டாங்க. அது அப்படி கிடையாது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஜாய் இஸ் மை ஸ்ட்ரென்த். அப்படிதான் போட்டிருக்குது, நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க, பலனா இருப்பீங்க, அதுதான் உங்க ஸ்ட்ரென்த்தே, அதுதான் உங்க பலனே அப்படின்னு போட்டிருக்குது. நீங்க பலவீனம் அடைகிறீங்கன்னா நீங்க உங்களை எப்படி உங்க வாழ்க்கையில பலவீனம் வருது, உங்களை முதல்ல கவலையாக்கி துக்ககரமாக்கி, நீங்க கவலையும் துக்ககரமா ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க எப்படி ஆயிடுறீங்க, பலவீனத்துக்குள்ளே போகிறீங்க. இப்போ பலத்துக்குள்ளே எப்படி போகிறது,
ஆனந்தம் சந்தோஷம் துதி இதெல்லாம் வந்தால் பலவீனத்திலேருந்து பலத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுவீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், பலவீனத்திலிருந்து பலத்திற்கு செல்லும்படியாக தேவன் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், வீக் கிடையாது, வீக்னஸ்க்குள்ளே வாழ வேண்டியதில்லை. நீங்கள் எதுக்குள்ளே வாழலாம்? ஸ்ட்ரென்த்தில் வாழலாம், பலனில் வாழலாம். ஏனென்றால் சந்தோஷம் ஆனந்தம் இவைகளெல்லாம் பலத்துக்கான அடையாளங்களாக இருக்கிறது. தேவன் அவைகளைத்தான் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ வேதம் சொல்கிறது, கல்வாரி சிலுவையில் இயேசு அப்பேற்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுத்ததுக்கு காரணமே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, எல்லாம் சொல்லுங்கள், நம்முடைய எதை சுமந்தார்? துக்கங்களை. எல்லாம் சொல்லுங்கள், துக்கங்களை. தூக்கங்களே இல்லைங்க, எதை சுமந்தார்? துக்கங்களை சுமந்தார். அப்படின்னா என்ன சுமந்துட்டார்னா என்ன அர்த்தம்? நீ சுமந்துட்டு இருக்க வேண்டான்னு அர்த்தம். அதான அர்த்தம். ஒரு பழைய கதை, ஒரு பாட்டியம்மா வந்து ஒரு விறகு கட்டை எடுத்துட்டு ஒரு ரோட்டில் சுமக்க முடியலையேன்னு ரொம்ப கவலையாக வந்துட்டே இருந்துச்சான். அப்போ அந்த வழியாக மாட்டு வண்டியில் ஒரு வாலிப பையன் வந்தானா, உடனே காண்டவராக பார்த்து நமக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நான் கொஞ்சம் ஏறிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டாங்களாம். சரி பாட்டியம்மா ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்கார வச்சாச்சு பாட்டியம்மா. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்குது. அப்போவும் இந்த பாட்டி அந்த முணங்குத சத்தம் கேட்கு. எதுக்கு நம்ம தான் வண்டியில் உட்கார வச்சுருக்கோமே, ஏன் அந்த பாட்டி முணங்குதுன்னு பார்த்தா அது விறகு கட்டோட வண்டியில் உட்காந்துருக்கு. ஏம்மா விறகு கட்டையை இறக்கி வச்சுட்டு உட்காருமான்ட்டு? இல்லை தம்பி, நீ எனக்கு இடம் கொடுத்ததே பெரிய விஷயம், விறகு கட்டையும் வண்டியில் வச்சிட்டோம்னா இன்னும் பாரமாயிராதா? நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க. கத்தர் மேல் உன் பாரத்தை அவரே உன்னை நீதிமானை ஒரு போதும் தள்ளாட. ஆனால் பாரத்தை வைத்துடுனா என்னன்னா, இவங்க வந்து அதை தலையில் வச்சுட்டு தான் போய் உட்காந்துருக்குறாங்க. வைத்து விடுன்னா என்ன அர்த்தம்னா, எப்பா நீ அதை சுமந்து திரியறதுக்கு உன்னை நான் உருவாக்கலை, நீ இந்த ஒரு சுமை தாங்கியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவி அப்படிங்கிறார். அதனால தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் என்ன சுமக்கிறவர்களே? பாரம். எல்லாம் சொல்லுங்கள், பாரம். ஏன்னா அவங்கவுங்க அவ்வளோ மூட்டை வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் பெரிய மூட்டை வச்சுருக்காங்க, அதை சுமந்துட்டு தான் ஒவ்வொருத்தரும் பாருங்கள். நீங்கள் ஏன் அவங்க சந்தோஷமாக இல்லை? சிரிக்க கூட அவங்களால ஏன் முடியலன்னா, ஏதோ ஒரு பாரம் அவங்க மேலே இருக்குது. அந்த பாரம் என்றைக்கு நீங்குதோ, அந்த பாரம் என்றைக்கு நீங்குதோன்ட்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்நாளெல்லாம் அவங்க சந்தோஷங்கிறது ஒரு கோலாகவே இருக்கும். இது மட்டும் முடிஞ்சிட்டுனா பாருங்களேன், நான் ரொம்ப ஃப்ரீயாயிருவேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இல்லை இல்லை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளையை கல்யாணம் முடிஞ்சிட்டுனா நான் கொஞ்சம் ஃப்ரீயாயிருவேன். கல்யாணம் முடிஞ்சு அது ஒரு பேர பிள்ளையை பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாயிருவேன். அதுக்கப்புறம் அதுகளுக்கு எல்கேஜி டி சீட் சீட்டு கிடச்சிருச்சுன்னா என்ன ஆகிடுவேன்? சந்தோஷமாயிருவேன். அப்புறம் அதுகள் கல்யாணம். இப்படியே சந்தோஷங்கிறது வந்து ஒரு ஒரு லக்குகளாகவே வச்சு அவங்களுக்கு அந்த மூமெண்ட்டில் நம்ம எடுத்து அனுபவிக்கிற ஒரு காரியங்கிறத நிறைய பேர் என்ன பண்ணிக்கவே இல்லை, புரிஞ்சிக்கவே இல்லை பாருங்க. அதனால தான் இது வந்து ஒரு ஆடை உடைன்னே சொல்லியிருக்கு. நீங்கள் எடுத்து நீங்கள் உடுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஆனந்தம் என்பது ஒரு ஆடை அணிந்து கொள்ளுங்கள். பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது. உன் பலனை தரித்துக்கொள். உன் பலனை நீ என்ன பண்ணிக்கோ, அப்படின்னா இருக்கு போடலை நிறைய பேர் எடுத்து. உன் பலனை தரித்துக்கொள். நீ வந்து உன் அலங்கார வஸ்திரத்தை போட்டுக்கொள். அப்படிதான் ஏசாயில் படிக்கிறோம். உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடு அப்படிங்கிறாரு. ஏன்னா யாரோ போலித்தனமாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ கட்டெல்லாம் ஒருத்தர் உடச்சிட்டாரு, ஆனால் கூட கழுத்தில் கட்டு இருக்கிறான்னு அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வந்து அவர் எடுத்து போட்டார் என்கின்றதை அறிந்து இப்போ நீங்களே உங்களை என்ன பண்ணிக்க வேண்டியது இருக்குது, விடுவித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்கள், இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி விடுதலை ஆனந்தம் நிறைவு சம்பூரணம் ஏராளம், இந்த மாதிரி ஒரு முற்போக்கான ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக அது இருக்கிறது. ஆமென். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியல பாருங்கள். நிறைய கிறிஸ்தவங்க தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இயேசுவை சோகமான ஆளாக மாற்றி வாழ்க்கையும் சோகமாக்கிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் எடுத்து காமிச்சேன். இயேசு ஒரு சோகமான ஆள் கிடையாது, அவர் எப்படிப்பட்டவர்? சந்தோஷமானவர். ஆமென். மனமகிழ்ச்சிக்குரியவர், ஆனந்தத்துக்குரியவர். அவர் மேலே இருந்த தைலமே ஆனந்த தைலம் தான். அப்படி மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடு இருந்தார். அதனால தான் அவர் பிறப்பின் போது இப்படி பாட்டு படித்தாங்க, இதோ எல்லா ஜனத்திற்கும் கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சோ, அதனால சந்தோஷமும் முடிஞ்சிருச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா ஜனத்திற்கும்
அப்போ அவர் வந்தது எதுக்கு தான், எல்லாத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. இதுதான் லைஃப்ங்க. சோகமாக இருக்கிறது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத போதும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில், அது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவனால் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் நிருபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையிலிருந்து அவர் எழுதுகிறார். ஜெயிலிருந்து தான் அவர் என்ன பண்ணுறார், எழுதுகிறார் இந்த பிலிப்பியர் நிருபம். இந்த பிலிப்பியர் நிருபத்தில் நீங்கள் அதிகமாக வாசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குன்னா என்ன வார்த்தை தெரியுமா, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷங்கிற வார்த்தை தான் அதிகமாக பிரயோகம் செய்த வார்த்தைகள் அதுதான். ஜெயிலில் இருக்கிற ஒருத்தர் வெளியில் இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, வழக்கமாக என்ன நடக்கும்னா ஜெயிலில் யாராவது மாட்டிக்கிட்டால் நாம் போய் என்ன பண்ணுவோம், கவலைப்படாதையா அப்படின்னு ஒரு பிரியாணி பட்டினத்தை கொடுத்துட்டு நல்ல வக்கீல பார்த்துருக்கேன் கவலைப்படாத சீக்கிரமாக உன்னை ஜாமீனில் என்ன பண்ணிடுறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஆனால் இவர் ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் இருக்கிற ஆளுகள்லாம் பார்த்து சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்கன்னு உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. பொருத்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அப்படி சந்தோஷத்திற்கான சூழலே இல்லாத போது கூட உங்களை சந்தோஷத்தில் வாழ வைக்கிற ஒரு ஜீவன் தான் கிறிஸ்து தருகிற ஜீவனாக இருக்குது. அதனால தான் தாவீது அரசன் சொல்லுகிறான், அவர்களுக்கு திராட்சரசமும் எண்ணெயும் பெருகியிருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. பைபிள் ஃபுல்லா பாருங்க, வாட் எவர் பி, என்ன மாதிரி இருந்தாலும் சரி நான் ஹாப்பியா இருக்க போறேன் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படிங்கிற தீர்மானங்களோடு வாழ்ந்த மனிதர்களை நீங்கள் வேதத்தில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்தவ ஜீவியமாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க இதெல்லாம் தொலைச்சிட்டு ரொம்ப சோகமாக அவங்க உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த தேவன் யாருங்கிறதே இந்த உலகத்துக்கு தெரியாமல் போயிடுச்சு. மார்ட்டின் லூதர் கிங்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய புரட்சியெலாம் பண்ண ஒருத்தர். அவர் ஒரு முறை ரொம்ப சோகமாக இருந்தாராம். மார்ட்டின் லூதர் கிங் கிடையாது, லூதர், அது அவர் வேற இவர் வேற ரெண்டையும் நம்ம ஒன்றாக்கிறோம் நிறைய நேரத்தில். மார்ட்டின் லூதர் அவர் வந்து ஒரு முறை ரொம்ப சோகமாக இருந்தாராம். அப்போ அவர் ஒய்ஃப் வந்து ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு அப்படியே நடந்து போனாங்களாம். உடனே அவர் கூப்பிட்டு, ஏன் நீ இன்னைக்கு கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்ட்டு, அது ஒன்றும் இல்லைங்க கடவுள் செத்து போயிட்டாரு அதனால தான் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. உடனே அவர்கிட்ட என்ன சொன்னேன், இல்லை கடவுள் செத்து போயிட்டாருன்னு. கடவுள் செத்து போயிட்டாரா, அப்போ ஏன் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, அப்போ கடவுள் செத்து போயிட்டா இருந்தாலும் அர்த்தம் அப்படின்ச்சான். அப்போ தான் அவருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இருந்துச்சான், நான் ஏன் துக்கமாக இருக்கேன், நான் ஏன் கவலையாக இருக்கிறேன், ஏன்னா என் தேவன் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்ற ஒரு தேவனை நான் என்ன பண்ணுறேன், தொழுது கொண்டிருக்கிறேன், நான் ஏன் கவலையாக இருக்கிறேன். சரி, நிறைய நேரம் நம்ம பாருங்கள் இந்த உரி கவலை இதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை வைக்கிறதுனால தேவன் வைத்திருக்கிற சிறந்ததை நோக்கி நம்மளால் போக முடிய மாட்டேங்குது பாருங்கள். அதனால தான் இது எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய ஒரு பலனையும் ஒரு ஜீவனையும் அவர் நமக்கு அருளுகிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த அடிப்படை ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதை ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, நாம் இன்றைக்கும் ஏற்கனவே கேட்ட செய்திக்கும் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எப்போவுமே வரைபடம் இல்லாமல் வீடு கட்ட முடியாது இல்லைங்களா. சில வீடுகள்லாம் அப்படி கட்டி தான் வித்தியாசமாக இருக்கும். எந்த இன்ஜினியராலையும் போட முடியாத அளவுக்கு ஒரு ஷேப்பில் இருக்கும் வீடு, பார்த்தீங்களா நீங்கள், ஏன்னா இஷ்டத்துக்கு ஒன்று கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது பாருங்கள். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னது நம்முடைய லக்குகள் என்ன, நாம் எதர் நோக்கி போகிறோம், கிறிஸ்தவ ஜீவியம் என்பது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்கிற வரைபடத்தை முன்னாடி வச்சாதான் நீங்கள் பயணத்தை என்ன பண்ண முடியும், துவக்கி கரெக்டாக போக முடியும். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை சொல்லுங்கள் பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது கைத்தட்டுங்க பார்க்கலாம். இதை சொல்கிறதுக்கு வந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் வர வேண்டியது இருக்கு. எல்லாம் சந்தோஷம்தான் சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, மிகுந்த என்ன சொல்லுங்கள், மிகுந்த சந்தோஷமானது, நிறைவு, அபண்டன்ஸ், பரிபூரணம், ஆனந்தம், சமாதானம், வெற்றி, சுகம், பலன், அபிஷேகம், விடுதலை, இப்படியெல்லாம் நிறைஞ்ச வாழ்க்கை தான் என்னது, கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா நம்ம அப்படியே மாற்றிட்டாங்க. சோகம், கண்ணீர், பாடு, உபத்திரவம், ரட்சிக்கப்பட்டிலிருந்து ஆரம்பிப்பாங்க. ரட்சிக்கப்பட்டுக்கு பிறகு என்ன தெரியுமா, துக்கப்பட்டு, கவலைப்பட்டு, வேதனைப்பட்டு, இப்படியே போயிட்டாங்க நிறைய பேர். அன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிது சந்தோஷம்,
அதுக்கப்புறம் சந்தோஷம் பெருகிக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. முதல்ல இந்த வரைபடம் தப்பாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் கட்டுறதே தப்பாயிடும். அதனால தான் நான் கரெக்டாக சொல்லிட்டேன், இது எதுவுமே கிடையாது, இதெல்லாம் உங்கள் அனுபவமாக இருக்கலாம், ஆனால் அது சத்தியம் அல்ல. இப்போ சத்தியத்தை அனுபவமாக்க வேண்டும். அல்லேலூயா. பிரதர், என் வாழ்க்கையில் நிறைய கவலை இருக்குது பிரதர், ரொம்ப சோகம் இருக்குது பிரதர், நிறைய இதெல்லாம் இருக்குதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த சத்தியத்தை குறித்த அறிவினால் அதையெல்லாம் நீங்கள் மாற்றியமைக்க முடியும். அல்லேலூயா. இது வந்து அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், அப்படிப்பட்ட ஒரு காரியம். அதனால தான் நாம் நற்செய்தியை சொல்கிறோம். இந்த உலகத்துக்கு ஏன் ஒரு செய்தியை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்? ஏன்னா நீ கவலையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரி சிலுவை உனக்காக நடந்திருக்கிறது, உன் துக்கங்களை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவரை நீ அறிவா என்றால் அந்த காரியம் உனக்கு புரியுனா நீ துக்கத்தில் ஒரு நாள் கூட கழிக்க வேண்டியதில்லை, சமாதானத்தில் நீ வாழலாம். வியாதியாக இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறோம், நீ வியாதியின் வேதனையை குறித்து ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காரு, அவருடைய தழும்புகள் பெரிய அளவில் உனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இன்னும் ஒவ்வொரு செய்தியையும் நாம் ஏன் இன்னைக்கு எடுத்து போய் உலகத்துக்கு பேசுகிறோன்னா, இந்த உலகம் வந்து பிற்போக்காக எல்லா காரியத்தையும் பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட ஒரு முற்போக்கான சுவிசேஷம் இருக்கிறது. அல்லேலூயா. அது எல்லாத்தையும் முன்னேற்றி வைக்கக்கூடிய ஒரு காஸ்பல் பாருங்கள். அதை ஒரு மனுஷன் கேட்கும்போது, அதை விசுவாசிக்கும் போது, தன் வாழ்க்கையின் சூழமையிலிருந்து அவன் விடுபட்டு மாற்றப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக அவன் போக முடியும். அல்லேலூயா. அதனால தான் நான் இங்கே மைக்க பிடிக்கிறேன், அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதனால தான் இதை ரெக்கார்ட் பண்ணி இன்னும் நிறைய இடங்களுக்கு போடுறோம், நிறைய பேர் இதை கேட்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த செய்தியையும் இந்த சுவிசேஷத்தையும் ஒருவர் புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் சோகத்திலையும் தோல்வியிலையும் இல்லாமையிலையும் வியாதியிலையும் தன் வாழ்க்கையை கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோகத்தில் இருக்கிறவர்கள் சந்தோஷத்துக்கு செல்ல முடியும், துக்கத்தில் இருக்கிறவங்க ஆனந்துக்கு போக முடியும், வியாதியில் இருக்கிறவர்கள் சுகத்துக்கு போக முடியும், தோல்வியில் இருக்கிறவர்கள் வெற்றிக்கு போக முடியும், பலவீனத்தில் இருக்கிறவர்கள் பலத்துக்கு போக முடியும், இருளில் இருக்கிறவர்கள் ஒளிக்கு செல்ல முடியும், தாழ்வில் இருக்கிறவர்கள் உயரங்களை காண முடியும், நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை உண்டாக முடியும். ஹல்லேலூயா. இங்க இந்த மாதிரி ஒரு மோசமானதிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு போகிற ஒரு ஒரு நிலை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் காரியமாக இருக்கிறது. ஆமென். எகிப்து, பார்வோன் இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் அடிமைப்பட்டு பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு நற்செய்தி ஒன்று வருகிறது. என்ன நற்செய்தி? கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாக நான் வந்து இறங்கினேன் அப்படின்னு சொல்லி மோசைக்கு அந்த செய்தி கொடுத்து அனுப்புறாரு. மோசை போய் அந்த ஜனங்களுக்கு சொல்லி, இப்போ அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் எங்க போய் சேரணும்? எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அப்புறம் நலமும் விசாலமுமான தேசம். எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும் நலமும் விசாலமும். இதுதான் கடவுளுடைய ஐடியாங்க. பாலும் தேனும் கிடைக்கிற தேசம் இல்லை, பாலும் தேனும் ஓடுற தேசம். ஹலோ. அங்க போனீங்கன்னா பால் கிடைக்கும்னு சொல்லல, அங்க போனா பால் ஓடுறத பாப்பீங்க. அங்க போனீங்கன்னா தேன் வடி வடிறத நீங்க என்ன பண்ணுவீங்க பாப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அபரிதத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, இந்த பரிபூர்ணத்தை எப்படி சொல்றதுங்கிறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா லிட்டரலாவே அன்னைக்கு அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, கறக்க பால் வந்து ஒவ்வொரு மாட்டு மடுவுலையும் கறக்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமா இருக்கும். அது அப்படியே வந்து அந்த 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 காம்பில அந்த பால் வடியுமா, லிட்டரலாவே அந்த அளவுக்கு ஒரு செழுமை நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு தான் அந்த ஜனங்களை தேவன் என்ன பண்ணாரு, கூட்டிட்டு போகும்படியாக ஒரு அழைப்பை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ நிறைய கிறிஸ்தவங்க இப்படிப்பட்ட அழைப்பு இருக்குன்னு நம்புறாங்க. ஆனா என்ன நம்புறாங்கன்னா, கானான் இங்க கிடையாது, கானான் என்பது பரலோக வாழ்க்கை அப்படின்ட்டாங்க. இங்கதான் பிரச்சனையே, பரம காணான் அப்படின்ட்டாங்க. பரம, நானும் பைபிளில் திருப்பி திருப்பி படிச்சிருக்கிறேன், பரம காணான்னு ஒரு வார்த்தையே பைபிளில் இல்லை. உங்கள் பைபிளில் இருக்குதாங்க? இருந்துச்சுன்னா இடைவேளையில் காமிங்க, நான் கொஞ்சம் பார்க்குறேன். பரம காணான்னு எங்கே போட்டிருக்குது? காணான்னு தான் போட்டிருக்குது. உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, பரம காணான் அப்படின்னு அதை மாற்றி விட்டோம். காணான் என்பது செத்த பிறகு நீங்கள் போய் பார்க்குற ஒரு வாழ்க்கை கிடையாது, தேசம் கிடையாது. காணான் என்பது கத்தரை நம்புற ஒரு ஆள் இந்த பூமியில் வாழக்கூடிய பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. காணான் போன பிறகு சண்டை போட்டாங்கலாம் இருக்குல்ல, காணானியர்கள், எத்தியர்கள், எபூசியர்கள்லாம். அப்போ நீங்கள் பரலோகத்து போய் யார்ட்டையும் சண்டை போட போறீங்களா? இல்லை சொல்லுங்க, காணான் இஸ் நவ். காணான்ங்கிறது இப்போ
நம்ம நம்ம ஆட்கள் காணான் காணான் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. இல்லை 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 நவ் இட்ஸ் நவ் இப்போ உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை. அப்போ ஒன்று ஒரு காரியத்தை குறித்து மகிழ்ச்சியாக இருங்க. தேவன் ஒரு நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்திற்கு உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஹோப்ஃபுல் ஃபியூச்சர் எல்லாம் சொல்லுங்க. ஹோப்ஃபுல் ஃபியூச்சர் நம்பிக்கை நிறைந்த எதிர்காலம் உங்களுக்கு உண்டுங்க. நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி இந்த செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்றால் ஒரு நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்திற்குள்ளே நீங்கள் செல்வது நிச்சயம். ஏனென்றால் அவைகளுக்குள்ளே உங்களை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவைகளுக்குள்ளே உங்களை கொண்டு செல்கிற தேவ ஆவியானவர் இருக்கிறார். அவைகளுக்குள்ளே நீங்கள் செல்வீர்கள் என்று ஜீவ தேவனின் வாக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்கள் கண்ணு மட்டும் அது மேலே வச்சு அதை மட்டும் உறுதியாக கவனித்து பிடிச்சிப்பீங்கன்னா எப்பேற்பட்ட ஆட்கள் வந்து உங்களை தடை செய்தாலும் நீங்கள் தடைகளை தாண்டி தேவன் உங்களுக்கு வைத்த லக்குகளை நீங்கள் அடைவீர்கள். அதற்குள்ளே நீங்கள் செல்வீர்கள், செல்ல முடியும். அதுதான் அந்த வாழ்க்கைங்க. அப்போ பாருங்கள் இந்த இது இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். இந்த அடிப்படை புரியணும். அதனால் அதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறேன் பாருங்கள். இப்படி நான் புரிந்து கொண்டு இப்போ ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். அந்த பயணம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணமாக இருக்குது. அது ஜெய பயணமாக மகிழ்ச்சியான பயணமாக அது இருக்கிறது. ஏமேன். அந்த பயணத்தில் வந்த ஜனங்கள் பாருங்கள் எப்போதும் கொண்டாடுறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, துக்கமாக இருக்கிறது இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக தேவன் வந்து எடுத்துகிட்டு போனார். ஏராளமான பண்டிகைகள் அவர்கள் கொடுத்தார். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் நான். அப்போ எது அடிப்படையாக இருக்குதுன்னா இயேசு சொன்ன வார்த்தை இது தான், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் வைத்து போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஹலேலூயா. உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, அவருடைய சமாதானம். எல்லாம் சொல்லுங்கள் அவருடைய சமாதானம். அவர் எப்படி சமாதானமாக இருந்தார் எல்லா சூழமையின் மத்தியில், அப்படி நீங்கள் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும் பாருங்கள். ஓகே, இப்போ எடுத்துக்கோங்க. மார்க் 4:25, உள்ளவன் எவனோ அவனுக்கு இல்லாதவன் எவனோ. ஸோ இதுதான் போன செமினாரில் நம்ம என்ன பண்ணோம், படித்தோம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இது கொஞ்சம் அநீதியாக சொன்ன மாதிரி இருக்குத. உள்ளவனுக்கு என்ன பண்ணப்படும், இல்லாதவனிடத்தில் என்னையா பைபிளில் இப்படிலாம் போடுறதுக்கு வழக்கமாக என்ன பண்ணணும், இல்லாதவனுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். உள்ளவன்கிட்டருந்து புடுங்கியாவது யாருக்கு கொடுத்துடணும், அதுதானே நியாயம். பைபிளில் இப்படி இப்படி அநியாயங்கள்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி. அதுக்கு தான் போன செமினாரில் ஃபுல்லாக அவங்களுக்கு பேசினேன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு இன்னும் நிறைய காரியங்கள் என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம், பேச போகிறோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சில ஆவிக்குரிய பிரமாணங்கள் இருக்கிறது. இந்த பிரமாணங்களின் அடிப்படையில் தான் எல்லா காரியமும் இந்த உலகத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. பிரமாணங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நாட்டில் இருக்கீங்கன்னா அந்த நாட்டில் என்னென்ன சட்டம் இருக்குன்னு உங்களுக்கு என்ன பண்ணணும், தெரியணும். அது மாதிரி இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளே வருகிற நாமுக்கும் இந்த ஆவிக்குரிய கிங்டம் எப்படிப்பட்ட பிரமாணம் உள்ளதாக அது இருக்கிறது, என்னென்ன பிரமாணத்தின் அடிப்படையில் எல்லாம் செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஏனென்றால் எவ்வளவு இந்த பிரமாணத்தை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதோ அவ்வளவு இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். அல்லேலூயா. இப்போ இந்த மைக்கை விட்டேன்னா என்ன ஆகும், ஆ நீங்கள் பிரசங்கியார் பேசுகிற மைக்கு அதுவும் கீழே விழுமா, எத்தனை ஆமேன்னு சொல்லியிருப்பேன் இந்த மைக்கில், எத்தனை அல்லேலூயா போட்டிருப்பேன், அதுவும் கீழே விழுந்துருமா, என்ன போங்க உங்கள் விசுவாசம். ஏன் ஏன் விழுது, ஏன்னா இது என்ன இருக்குது, ஒரு பிரமாணம் இருக்குது, த லா ஆஃப் கிராவிட்டி இருக்குது. ஸோ இது மாறாத ஒரு பிரமாணம். அது எது போட்டாலும் கீழே, சின்ன பொருள் போட்டாலும் விழும், பெரிய பொருள் போட்டாலும் வரும், யார் நான் போட்டாலும் விழும், தான் பாப்பா போட்டாலும் விழும், இன்னொருத்தர் வந்து போட்டாலும் என்ன பண்ணும், விழும் பாருங்கள். அது எல்லாருக்கும் ஒன்று, அதை யாரும் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. இந்த பிரமாணத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும், மைக்கை ஒழுங்காக பிடிச்சிக்கணும். அப்படியே விட்டுட்டு அப்படியே பேசினேன்னா என்ன ஆகிடும், கீழே விழுந்துடும். அது மாதிரி இது வந்து நேச்சுரல் லாஸ். இந்த கிராவிட்டிங்கிறது என்னது, இப்போ சில நேச்சுரல்ஸ் லா. இப்போ ஒரு மாடிப்படியிலேருந்து ஒரு குடிகாரர் விழுறார், எங்கே விழுவார், ஒரு நல்லவர் ஒருத்தர் விழுறார், நல்லவரும் கீழே தான் விழுவாரா, அல்லேலூயா அப்படின்ட்டு ஒருத்தர் விழுதாரு அவர் எங்கே தான் விழுவார், என்னங்க ஒரு மாற்றமும் கிடையாதா, ஏன்
இது எல்லாம் ஏன் சேமாக இருக்குது எல்லாருக்கும்? இப்போ இதில் இதில் கரண்ட் இருக்குது, இதை ஒரு நல்ல விசுவாசி போய் தொடுறார், என்ன பண்ணும்? ஒரு மோசமான ஆள், அவர் தான் இந்த உலகத்தில் கேடு கட்ட ஆள், அவர் தொட்டாலும் என்ன பண்ணும்? ஏன் ரெண்டு பேரும் அடிக்குது? அதுக்கு தெரிய வேண்டாமா இந்த கரண்ட்டுக்கு நான் யாருன்னு புரிய வேண்டாமா அப்படின்னீங்கன்னா உங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இது நேச்சுரல் லாஸ் இப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் என்னது? இயற்கை பிரமாணங்கள். இது மாதிரி ஆவிக்குரிய பிரமாணம் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் லாஸ் இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் லாஸும் எப்படி செயல்படுது அப்படின்னு நமக்கு தெரியலன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை எப்படி கழிப்போம்னா, எல்லாருக்கும் ஆண்டவர் ஏதோ செய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம வீட்டு பக்கம் வரைக்கும் வர்றவர் உள்ளே வரமாட்டுக்கார் யானே தெரில அப்படிங்கிற கேள்வியோடே நிறைய பேர் தங்க வாழ்க்கை என்ன கழிச்சிட்ருக்குறாங்க. எனக்கு ஏன் நடக்க மாட்டுக்கு, அவங்கள விட சில இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் எனக்கு என்ன பண்ண மாட்டுக்கு, வரமாட்டுக்கு, எனக்கு நடக்க மாட்டுக்கு, நான் ஏன் சிலதை பார்க்க முடிய மாட்டுக்கு? மோசமானவன் கூட நிறைய நேரத்தில் நல்லா இருக்கான், ஆனால் நான் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கேன், ஆனால் கூட ஏன் எனக்கு ரொம்ப நல்லதுலாம் இல்லை? இப்படிலாம் நிறைய கேள்விகள் மக்களுக்கு இருக்கு பாருங்க. இது எல்லாத்துக்கும் இந்த ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்வது விடையளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகிறது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் அதுக்கு ரொம்ப அடிப்படை. இந்த வசனமே உங்களுக்கு எப்படி தோணுது? உள்ளவனுக்கு இல்லாதவனிடத்தில். இப்போ இதை படிக்கும்போது நமக்கு ரொம்ப அநீதியான ஒரு காரியம் போல நமக்கு தோணுது. என்னையா கடவுள் வந்து இப்படி ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கார? அது ஏசப்பா வாயில சேர்ந்து சொன்ன வார்த்தை. நீங்கள் சில பைபிளில் பார்த்தீங்கன்னா ரெட் லெட்டர் வேர்ட்ஸ் இருக்கும், பார்த்துக்கிங்களா? வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி யாரும் ரெட் லெட்டர் வேர்ட்ஸ்? ரெட் லெட்டர் வேர்ட்ஸில் இதில் யார் சொன்னதாக இருக்கு? ஜீசஸ் சொன்ன வேர்ட்ஸ். உள்ளவனுக்கு இல்லாதவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு போட்டிருக்குதே, இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அதுதான் உங்களுக்கு சொன்ன போன முறை. இந்த உள்ளவன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஹாவ் மென்டாலிட்டி. எல்லாம் சொல்லுங்கள், ஹாவ் மென்டாலிட்டி. இருக்கிறது என்கிற எண்ணத்திலும் சிந்தனையிலும் வாழ்கிற ஒருவனுக்கு இன்னும் அளிக்கப்படும், இல்லை என்கிற மனநிலையில் வாழ்கிறவனிடம் ஏற்கனவே இருப்பதும் குறைய துவங்கும். இந்த ஹாவ் மென்டாலிட்டிக்கு தான் நான் என்னன்னு சொன்னேன்னா, கிராட்டிடியூட் அப்படின்னு சொன்னேன், நன்றி மனப்பான்மைன்னு சொன்னேன். போன செமினார் யாரெல்லாம் வந்தீங்க? கைத்துங்க வந்தவங்க இருக்கீங்களா? ஓகே, ஏன்னா இது பார்ட் டூ தான் நீங்கள் முதல்ல இப்போ கேட்குறீங்கன்னா, பார்ட் ஒன் முதல்ல என்ன பண்ணணும் கேட்கணும். ஏன்னா இதை பற்றி பார்ட் ஒனில் என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாம் எப்போவுமே ஒரு சின்ன ப்ரீஃப் சொல்லிட்டு தான் புது விஷயங்கள் என்ன பண்ணுவோம், பேசுவோம். அதனால் உங்களுக்கு புரியாமல் போயிடுறதுக்கு நாங்கள் விடமாட்டோம், கட்டாயமாக உங்களுக்கு புரிய வைப்போம், சரியா? இப்போ கவனிங்க, இந்த ஹாவ் மென்டாலிட்டிக்கு பேர் தான் என்னது? நன்றி மனப்பான்மை. எல்லாம் சொல்லுங்கள், நன்றி மனப்பான்மை, தேங்க்ஃபுல் ஹார்ட். அதை எப்படி நம்ம சொல்றோம்னா, ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்னன்னு உங்களுக்கு நான் பேசினேன், ஞாபகம் இருக்குதுங்களா? ஆட்டிடியூட்னா என்ன? கண்ணோட்டம். ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்கிற கண்ணோட்டம். இந்த கண்ணை விட எது ரொம்ப முக்கியம்? கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் மனிதர்கள் கண்களால் காண்கிறதில்லை, மனோபாவத்தால் தான் காண்கிறார்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க கண்ணால் நம்ம பார்க்குறோன்ட்டு, கண்ணாலெல்லாம் காண்கிறது இல்லை, நாம் மனோபாவங்களை கொண்டு தான் பார்க்குறோம். அதனால தான் உங்களுக்கு நான் காண்பித்தேன், இந்த வேவு பார்க்க போனாங்கல்ல, எத்தனை பேர் போனாங்க? அது எங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்களா? மோசை அனுப்புவது நாங்கள் இல்லை. எத்தனை பேர் போனாங்க? 12 பேர் போனாங்க. 10 பேர் என்ன சொன்னாங்க? அங்கே நம்ம என்ன பண்ண முடியாது, போகவே. 2 பேர் என்ன சொன்னாங்க? போக முடியுங்க அப்படின்னு சொன்னாங்க. 12 பேரும் ஒரே ஊரை தானே பார்த்தாங்க? என்னங்க, ஒரே ஊர் தானே பார்த்தாங்க, ஒரே ஆள் தானே பார்த்தாங்க, ஒரே விதமான மக்களை தானே பார்த்தாங்க. அப்போ 2 பேர் ஏன் வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க? கண்ணு பார்க்கறது தான் நம்ம சொல்கிறதா இருந்தால் எல்லோரும் ஒரே மாதிரி தானே சொல்லியிருக்கணும், ஏன் வேறு மாதிரி சொல்கிறாங்க? ஏன்னா கண்ணு பார்க்கறதுனால நம்ம எதையும் சொல்கிறதில்ல, நம்முடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் பார்க்குறோம். ஆட்டிடியூட், இது வந்து கண்ணை விட ரொம்ப முக்கியங்க. அதனால தான் இயேசு சொன்னார், உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும், உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும். இந்த கண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கா நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். இந்த கண்ணை பற்றியே அவர் பேசலை, இருதயங்காரன் இங்கே துடிச்சிட்டு இருக்கிற இருதயை பற்றியே பேசினார். நல்ல மனுஷன் தன் இருதயமாக்கிய பொக்கிஷ சாலையிலிருந்து, இதில் என்ன பொக்கிஷ சாலை இருக்குது?
இந்த இருதயத்தை பத்தியா சொல்லியிருக்குது? இந்த இருதயத்தை பத்தி பேசல. ஹார்ட்னா த இன்னர் மேன், உங்களுடைய உள்ளான நிலை, உங்களுடைய மனோபாவம், உங்களுடைய நம்பிக்கைகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் ஹார்ட்டுங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிச சாலைன்னு சொல்லும்போது எதை பற்றி பேசுது? இருதயம். இருதயம் என்று சொன்னால் உங்கள் ஸ்பிரிட் மேன், உங்களுடைய உள்ளான மனிதனை தான் வேதவசனம் என்ன சொல்லுது? இருதயம் என்ன பண்ணுது? சொல்லுது. அப்போ இந்த இருதயத்தில், இந்த இருதயத்திலிருந்து நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இயேசு கண்ணுன்னு சொல்லும்போது கண்ணை பற்றி பேசலை, என்ன பேசியிருக்கிறாரு? கண்ணோட்டம். ஹார்ட்டுன்னு பேசும்போது எதை பேசுகிறாரு? உள்ளான மனிதனை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். அப்போ அந்த உள்ளான நிலையிலிருந்து தான் நாம் வெளியில் இருக்கிற எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். அதை நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஜோஷுவாலேருந்து வாஸ்து காமிச்சது, ஜோஷுவா 14:7 வாசிங்க சிஸ்டர். எடுத்துருக்கீங்களா யாராவது? தேசத்தை வேவு பார்க்க கத்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே மறு செய்தி எப்படி செய்தி கொண்டு வந்தான்? இப்ப பாருங்களேன், இந்த 12 பேரும் போனாங்க. அந்த 12 பேர் போயிட்டு வந்துட்டு 2 பேர் மட்டும்தான் என்ன சொன்னாங்க? நம்ம அதுக்குள்ளே போக முடியுங்க, நம்மளால் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும், நுழைய முடியும்னு சொன்னாங்க. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க? அது இப்படி சொல்ல வச்சுச்சு. இங்கே என்ன சொல்கிறான்? நான் கண்ணில் பார்த்தபடி சொல்லலை, என் இருதயத்தில் உள்ளபடியே நான் என்ன பண்ணேன், மறு செய்தி. எல்லாம் சொல்லுங்கள், ஹார்ட் இஸ் த மேட்டர். யுவர் ஹார்ட் கண்டிஷன் இஸ் டிட்டர்மைன் யுவர் லைஃப் கண்டிஷன். எப்படிங்க சொல்கிறீங்க? ஏதோ தத்துவம் பேசுகிற மாதிரி இருக்க. இட்ஸ் அ ஸ்கிரிப்சர். நீதிமொழிகள் 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை, அவைகள் உன் கண்களை விட்டு, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே. எதுக்குள்ளே காத்துக்கணும்? சரி. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம். இப்போ பாருங்க 23, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது நிடத்து நின்று ஜீவ ஊற்று. எதிலிருந்து புறப்படும் ஜீவ ஊற்று? எல்லாம் சொல்லுங்க, இருதயம். அதிலிருந்து என்ன புறப்படுதான் அப்படின்னா, என்னன்னா, வாழ்க்கையே எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, யுவர் ஹார்ட். ஹல்லேலூயா. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் எங்கள் இருதயத்தில் உள்ளபடியே மறு செய்தி கொண்டு வந்தோம். அப்போ வெளியில் இந்த கண்ணை வச்சு எதையுமே பார்த்து அவங்க முடிவு பண்ணலை. இவங்க கண்ணோட்டம் தான் எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிச்சு? முடிவு பண்ணிச்சு. இவங்க கண்ணோட்டத்துக்கு, இவங்க கண்ணோட்டத்தை நல்ல விதமாக எது மாற்றுச்சுன்னா, தேவனுடைய வாக்குகள். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வாக்குகள் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல கண்ணோட்டத்தை தரும். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைகள் என் வாழ்க்கைக்கு சரியான கண்ணோட்டத்தை அது தருகிறது. ஆகையினால தான் இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னு போட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணுன்னா என்ன, இப்படி பைபிள் இப்படி கண் முன்னாடி வச்சுட்டே இருக்கணுமா? பிரியாதிருப்பதாக, பிரியாதிருப்பதாக, பிரியாதிருப்பதாக சொல்லிக்காருன்னா ரோடே தெரியாது. இவைகள் பிரியாதிருப்பதுனா என்ன அர்த்தம்னா, இது உங்கள் ஹார்ட்டில் வச்சிங்கன்னா கரெக்டாக பார்ப்பீங்க, உங்கள் பார்வை சரியானதாக இருக்கும். எல்லாரும் பார்ப்பது போல் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன இருக்கும்? புதிய பார்வை இருக்கும். புதிய பார்வை இருந்தால் புதிய பாதை இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில் வந்து அது வரைக்கும் அனுகூலமே இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய வார்த்தை உள்ள சென்னதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அனுகூலமான காரியங்கள் வெளியில் தெரியுறதை உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எத்தனை முறை சொன்னாலும் இது தகும், கோலியாத்து எல்லாருக்கும் பிரச்சனை, ஆனால் தாவீதுக்கு அவன் வாய்ப்பு. புரியுதுங்களா? எல்லோரும் பிரச்சனை என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்கள் கண்ணோட்டம் மாற்றப்பட்டிருந்தால் நீங்கள் அதை வாய்ப்புகளாய் பார்ப்பீர்கள். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஜெயிக்க முடியாத அளவுக்கு இவன் பெரியாள் அப்படின்னாங்க. தாவீது என்ன சொன்னான்னா, மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு இவன் பெரியாள் அப்படின்னா. அவன் என்ன, தாவீது என்ன சொல்றானா, கல்லை எங்க போட்டாலும் இவன் மேல விழுவியா, ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கான், இத்தினியோண்டு இருந்தாதான் அடிக்கிறது கஷ்டம் இல்லைங்களா?
பெரியார் பெரிய ஆளா இருக்கிறது மத்தவங்களுக்கு பிரச்சனை, ஆனா தாவீதுக்கு என்னது? இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சும்மா விட்டுட்டு எங்கப்பட்டாலும் அவன் மேல போட போறோம். ஏன்னா எப்படி இருக்கிறான் ஆளு, நல்ல வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகிருக்கான். அதனால எங்க விட்டாலும் கரெக்டா என்ன பண்ணும், படும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அதே கோலியாத்து, அதே ஊரு, அதே மக்கள், ஆனா மற்றவர்கள் அவைகளில் வித்தியாசத்தை பார்த்தார்கள், வித்தியாசத்தை அனுபவித்தார்கள். நான் சொல்றேன், நீங்க அந்த ஊர்ல தான் இருப்பீங்க, அந்த வேலை தான் செய்வீங்க, அதே ஊருக்கு தான் போவீங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் கண்ணோட்டம் மாற்றப்பட்டிருந்தால் புதிய உலகங்களை உங்களால் காண முடியும். அல்லேலூயா. அதை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க புது உலகங்களுக்குள்ளே உங்க வாழ்க்கை என்ன பண்ண முடியும், செல்ல முடியும். பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, கண் பார்ப்பதில்லை, எது பாக்கு, எது பாக்கு, கண்ணோட்டம். இருதயம்னா என்னன்னு சொன்னேன், இன்னர் மேன், இட்ஸ் யுவர் பிலீஃப் சிஸ்டம். எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கைகள். அப்போ அதே கோலியாத்து, அதே ஊர் தான், ஆனா இவங்களுக்கு மட்டும் எப்படி இருந்துச்சு, வேற மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? அதே கணவர் தான், மாற்றவே முடியாது. நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். அதே மனைவி தான், மாற்றவே முடியாது. ஆனால் உங்கள் கண்ணோட்டம் மாறிச்சுன்னா எல்லாமே மாறும். அல்லேலூயா. அதே ஊர் தான், அதே பைபிள் தான். இப்போ நீங்கள் பைபிள் படிக்கும்போது வேறு மாதிரி தெரியும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரதர் வேறு மாதிரி தெரியுது பைபிள் தான், ஆண்டவர் என்ன பாராட்டிக்கிட்டே இருக்கிறாரு தெரியுது. முன்னாடிலாம் படித்தோம்னா குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ தேவனை குறித்த கண்ணோட்டம் மாறினதுனால வேத வசனமே மாறிடுச்சு. ஏன்னா இந்த தேவன் ஒரு நாள் என்னை திட்டமாட்டார், என்னை பாராட்டுவார். இந்த கண்ணோட்டம் உங்கள் வேத வாசிப்பை மாத்திடுச்சா மாத்தலையா? மாத்திடுச்சு. உங்கள் ஜப வாழ்க்கையை அது மாத்திடுச்சு. முன்னாடி ப்ரேயர்னா ஐயோ எப்படியோ இருக்கும், இப்போ பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆயிடுச்சு, கண்ணோட்டம் மாறிடுச்சு. ஆகையால் வாழ்க்கையின் ஓட்டங்கள் மாறுகின்றன. அல்லேலூயா. சரி, இது இப்படி சில ஆவிக்குரிய பிரமாணங்கள் இருக்கிறது, இது செயல் புரிந்து வருகிறது. இதை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்குற காரியங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு